வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இரும்பு சத்து நிறைந்த ராகி மாவுல ருசியான பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு கால் கப் அளவுக்கு கடலப்பருப்பை ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதுலயே கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு 7 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இது போல கடலப்பருப்பை கையில எடுத்து மசிக்கும் போது நல்லா மசியணும், அந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். அதனாலதான் 7 விசில் விட்டு எடுத்துக்க சொன்னேன். இப்போ இதை நம்ம மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். இது போல மைய கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது பூரணம் ரெடி பண்ண போறோம். வாணலியில 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கிறேன். இதோட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காயை ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு வறுத்து எடுத்துக்க போறோம். வாசம் வர வர வறுத்தா போதும். ஒரு 5 நிமிஷம், ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்ன்ற அவசியம் இல்லை. 5 நிமிஷம் வறுத்தாச்சு. இதோட நம்ம மசிச்சு வச்சிருக்க கடலப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்க போறேன். 4 ஏலக்காய பொடி பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட உடச்சி வச்சிருக்க 3 டேபிள்ஸ்பூன் வெல்லம், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம வெல்லம் ஆட் பண்ணிருக்கிறதுனால இது போல கரைஞ்சு கொஞ்சம் கொல கொலன்னு வந்திருக்கு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்ல வச்சு விட்டீங்கன்னா நல்லா கெட்டியாயிடும். பாருங்க, 5 நிமிஷம் கழிச்சு நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ராகி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். இதை நம்ம வாணலியில சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வறுத்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போயிட்டு வறுத்த வாசம் வரும், அந்த டைம்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதோட கொஞ்சமா தூள் உப்பு சேர்த்திருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு எந்த கப்ல நம்ம ராகி மாவு எடுத்தோமோ அதே கப்லயே 1 கப் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி கிளறிக்கலாம். 1 கப் ராகி மாவுக்கு 1 கப் தண்ணி, கொதிக்க வச்ச சுடு தண்ணியை தான் ஆட் பண்ணணும். பச்சை தண்ணி எது ஊத்தி பிசைஞ்சிடாதீங்க, கரெக்டா வராது. ஒரு கப் தண்ணி ஃபுல்லாவே நான் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் லைட்டா சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்ததும் நம்ம கையிலேயே பிசைஞ்சிக்கலாம். இப்ப நல்லா பிசைஞ்சாச்சு. திரட்டின மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். இந்த சைஸ்க்கு பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வைக்க போகிறது கிடையாது, ஏன்னா இட்லி தட்டில் குழி குழியாக இருக்கிறதுனால கொழுக்கட்டையை வைக்கும்போது ஷேப் மாறிடும். அதனால் ஃப்ளாட்டாக ஒரு தட்டு எடுத்திருக்கேன். ஆனால் இட்லி பாத்திரத்தில் தான் வச்சு வேக வைக்க போகிறோம், எப்படிங்கிறத காமிக்கிறேன். இதே போல் 2 தட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெள்ளை துணியை நினச்சி புழிஞ்சிட்டு அப்புறமா அந்த தட்டில் போட்டுக்கோங்க. இலையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் நம்ம பிடிச்ச உருண்டையை வச்சுட்டு பரப்பிக்கலாம். விரிசல் இல்லாத நல்லா இது போல் பரப்பிக்கோங்க. உங்கள்கிட்ட இலை இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் வச்சு கூட நீங்கள் இதே போல் செய்யலாம். கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதே போல் செஞ்சிங்கன்னா நல்லா வரும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை சென்டரில் வச்சுக்கலாம். சென்டரில் வச்சுட்டு இலையை மூடிட்டு இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
கொழுக்கட்டை அழகாக ரெடியாயாச்சு. இதே போல் எல்லா கொழுக்கட்டையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன், அது நல்லா சூடானதும் இதில் இட்லி தட்டை வைக்க போகிறேன். இட்லி தட்டை நேராக வைக்க போகிறதில்ல, கவுத்து வைக்க போகிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கொழுக்கட்டையை இதில் வச்சுக்கலாம். அதே போல் மேலேயும் இட்லி தட்டை கவுத்து வைக்கிறேன். ரெண்டு தட்டு அதே போலையே ரெடி பண்ணி வச்சுருந்தேன், ரெண்டுமே வச்சாச்சு. இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். 15 நிமிஷம் முடிஞ்சாச்சு, நம்மளோட ராகி பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயாச்சு. நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது போல் இரும்பு சத்து நிறைந்த ராகி மாவில் கண்டிப்பாக நீங்கள் அடை செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க, களி செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இது போல் ஒரு முறை நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் 3 ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.